சென்னை ஆட்டோக்களின் பர்மிட்டுகள் சிஎம்டிஏ எல்லை வரை நீட்டிப்பு. விளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறை அனுமதி. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமை தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடக்கம். மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் அனைவரும் கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருக. ஸ்பெயின் முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. எம்எல்ஏக்களுடன் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவசர ஆலோசனை. காணவில்லை என அமலாக்கத்துறை கூறியிருந்த நிலையில் முக்கிய கூட்டம். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவின் மனோஜ் சோன்கர் 4 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. தேர்தல் அதிகாரி முறைகேட்டில் ஈடுபட்டதாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் குற்றச்சாட்டு. சண்டிகர் மேயர் தேர்தலின் போது வாக்குச்சீட்டுகளில் முறைகேடு செய்தாரா தேர்தல் அதிகாரி? சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவால் சர்ச்சை. சமூக நீதிக்காக மகா கூட்டணி தொடர்ந்து போராடும். நிதிஷ்குமார் தேவையில்லை என்றும் பீகாரில் ராகுல் காந்தி பேச்சு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 10 ஆண்டுகள் சிறை. அரசின் ரகசியங்களை கசியவிட்ட வழக்கில் தீர்ப்பு. டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவில் தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு தங்கம். இதுவரை 32 தங்கம் உட்பட 87 பதக்கங்களை வென்றது தமிழகம்.